ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு மகேஷ் அக்கா அப்புறம் எங்க அக்கா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. நாங்க மூணு பேர் சேர்ந்துதான் கொழுக்கட்டை செஞ்சு காமிக்க போறோம். வர புதன்கிழமை வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி வருது. அன்னைக்கு எல்லாரும் நான் செய்யற மாதிரியே கொழுக்கட்டை செய்யணும்னு இன்னைக்கு நாங்க செஞ்சு காமிக்க போறோம். மூணு பேரும் சரி, மூணு பேர் சேர்ந்து எத்தனை கிலோ செய்ய போறீங்க? அரை கிலோ. அரை கிலோ அளவெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அந்த மாவு பயணம்தான் நாங்க ஃப்ரீ குடுத்துருப்பாங்களே அப்படின்னு. அது அந்த கடையில இல்லையாமா, நமக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த ஃப்ரீயா கிடைக்கிறது வந்து ஒரு ஆனந்தம். நம்ம நிறைய டைம் வந்துட்டு வீட்லயே எப்படி அரிசி ஊற வச்சு மாவு எப்படி கிண்டி கொழுக்கட்டை செய்யறதுன்னு நான் ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போட்டிருக்கேன். ரெடிமேட் மாவுல இதற்கு வீடியோ போட்டதில்ல. அதனாலதான் சரி, நம்ம கடையில கொழுக்கட்டை மாவு வாங்கிட்டு வந்து செஞ்சு பார்ப்பேன் எப்படி வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க, எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். சொல்லாம இருந்தாலும் நம்ம கொழுக்கட்டை மேலுள்ள மாவுக்கு வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டேன். வெந்நீர் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வெந்நீர் ஊற்றி மாவு வந்து நல்லா கலந்து வச்சுருக்கோம். பசங்க ரொம்ப ஊற்றிடாம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கலாம். தேங்காய் ரொம்பியா சப்பாத்தி மாவுலாம் பசங்க மாதிரி நல்லா பசஞ்சிட்டேன். மாவு வந்துட்டு ஃபஸ்ட்டு கம்மியான மாதிரி இருந்ததுல வெந்நீர் ஊற்றவும் நல்லா வெந்து கொஞ்சம் நிறையான மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ஜாஸ்தி தான். அவ்வளோதான். தேங்காய் திருப்பியாச்சு, அப்புறம் வெள்ளம் ஏலக்காய் ரெண்டு அடிச்சாச்சு. அப்புறம் அவள் வச்சு தான் நீங்கள் செய்ய போகிறோம். நம்ம பருப்பு வச்சு செய்யலை. நான் இதுக்கு அவள் வச்சு செஞ்சது இல்லை. சரி, நீங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் வச்சு செய்ய போகிறோம். பார்க்க போயிட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருவோம். கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். பாப்பா ஒரு நிமிஷம் பாப்பா
நல்லா மெல்லிதான் மாவு வந்து தட்டிட்டு கொஞ்சம் போறணும். அந்த ஓரத்துல அப்படி அமைக்கணும். அங்க தண்ணி வச்சு லைட்டா இது பண்ணியாங்க. ஈஸியா இருக்கு. எப்படி எல்லாம் சமாளிக்கிறீங்க? கொழுக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அரை கிலோ மாவுல எத்தனை கொழுக்கட்டை வந்திருக்கு பாப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 28 கொழுக்கட்டை வந்துருச்சு. பக்கத்துல எவ்வளவு சவுண்டா இருக்கு. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு, நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். சூடா இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கு. அவ்வளோ எல்லாம் தேங்காய் சந்தோஷம் இருந்துச்சு. நல்லா இருக்கு.
அக்கா மூணு பேரும் சேர்ந்து கொழுச்சுட்டை செஞ்சிருக்கோம். நல்லா சூப்பரா இருந்திருக்கு, உண்மையே சூப்பரா இருந்திருக்கு. ஒரு 29 கொடுத்துட்டு அரை கிலோ மாவுல வந்திருக்கேன். நாங்க செஞ்ச கொழுக்கட்டை வந்துட்டு எப்படி இருந்தது நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க.